ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 27-28 வசனங்களிலே இந்த ஆண்டுக்குரிய வாக்கு தத்தத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We have been meditating on the promise of God that is given in the book of Genesis chapter 1 and verses 27 and 28. 27-28 வசனங்களிலே வேதம் இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். முதல் காரியம், the thing that we need to understand at first is that we are created in God's image. கர்த்தருடைய சாயலிலே உங்களையும் என்னையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். சொல்லுங்களேன், தேவனுடைய சாயலிலே மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்தார். அவர் சாயலிலே, in his own image, in his likeness, அவருடைய சாயலிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்திலே மனிதன் தேவ சாயலை இழந்து போனான். He lost the image of God. இந்த வேத புஸ்தகமே எதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், தேவ சாயலை மீண்டும் பெற்றுக் கொள்ளுகிற அந்த காரியத்தை குறித்து இந்த வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சபையில வருகிற, ஆராதிக்கிற அத்தனை பேரும் தேவன் எப்படி என்னை சிருஷ்டித்தார், எதற்காக என்னை சிருஷ்டித்தார் என்பதை அறிந்து அதை நாம் பற்றிக் கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல நம்மை சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஆமென். என் வாழ்க்கை மட்டுமல்ல, இஃப் ஐ எம் சேஞ்ச்ட் இன் தி இமேஜ் ஆஃப் காட், தேவனுடைய சாயலிலே நான் மீண்டும் மாற்றப்படுவேன் என்று சொன்னால், என் வாழ்க்கை மட்டுமல்ல என்னை சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் மாற்றப்படும். அப்படி தேவன் மனிதனை சிருஷ்டித்து அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொல்லி ஆசீர்வதித்தார்? When God blessed man, and what did God tell him when he blessed him? அவனை சொல்ல ஆசீர்வதிக்கும் போது தேவன் இப்படி சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி, you increase, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை என்ன பண்ணணும், கீழ்ப்படுத்த வேண்டும். You need to subdue and have dominion. அதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மனிதனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் அதே ஆசீர்வாதம் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, நீ பழுகி பெரு, you have an increase. You have an increase. நிறைய பேருடைய வாழ்க்கையில சொல்றாங்க, என் வாழ்க்கையில பெருக்கம் அல்ல நெருக்கம், குறைவு இதுதானே இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சொல்ல ஆண்டவரே, வேதத்தில் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். என்ன சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறீர்? நீ பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணணும், ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில நீர் பாருமாண்டவரே. அப்படி கர்த்தர் மனிதனை ஆசீர்வதித்தார். தேவ சித்தம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில நாமும் பழுகி பெருகி கீழ்ப்படுத்த வேண்டும். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தணும், எல்லா பிரச்சனையும் கீழ்ப்படுத்தணும், போராட்டத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். God's will is that we rule over every problem, every trouble. நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. சொல்லுங்களேன், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனையும் நான் கீழ்ப்படுத்தி நான் ஆளுகை செய்ய வேண்டும். I should bring it down under my control and I should have dominion. That is why God has blessed me. அப்படி தான் கர்த்தர் சொல்லி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அது எப்பொழுது நடக்கும்? என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் ஏற்படும் பொழுது. When there is an increase in my life. அது ஏற்கனவே அது பார்த்த உடனே எல்லாமே அடங்கும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம், ஒரு இன்க்ரீஸ் இருக்கும் போது எல்லாமே அடங்கும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான பெருக்கம் ஏற்படும் போது அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறது. When man receives a lot of earthly blessings, sometimes he leaves God and holds on to the blessing. அப்படி ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டின் முடிவுக்கு உள்ளாக இந்த வாக்கு திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். If this is from God, ஏற்கனவே அநேக சாட்சிகளை நான் கேட்கிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் இந்த வருஷத்தை துவங்கும் போது நான் காய்ந்து போனவனாய் வெறுமை உள்ளவனாய் இந்த வருடத்துக்குள் பிரவேசித்தேன். எனக்கு அநேக வேலைகள் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பித்த இந்த 3 மாதங்களுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல என்னால வேலை செய்ய முடியாது, போதும் என்று சொல்லி வேலைகளை வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தரை உயர்த்தியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் போய் ஆகாது. அப்புறம் சிலர் நினைக்கிறீங்க, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் கொஞ்சமா இருக்குது ஆசீர்வாதம்? Why there is little blessing in my life?
Well, you are telling me a wonderful testimony. Alagana saachi solringa. You told me there was an increase, a supernatural increase, but why in my life it has not happened? Yeah, enudaiya vaazhkaiyila idhu nadakkavillai. நம்ம ஊர்ல சில இடங்கள் எல்லாம் தண்ணி கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்படி தண்ணி கஷ்டம் இருக்கும்போது மழை வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் உங்க வீட்டில் இருக்க சட்டி பாத்திரம் எல்லாம் தூக்கி கொண்டு போய் வெளியே வைப்பாங்க. தண்ணி எப்படியா பிடிக்கும், அட்லீஸ்ட் மழை தண்ணியாவது கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், பிடித்துக் கொள்ளலாம். அப்ப ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல பெரிய வாய் இருக்கிற ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் வெளியே வைக்கிறார், இன்னொரு சின்ன மக்கு கொண்டு போய் வைக்கிறார். மழை நல்லா பெய்யுது, மழை ஹெவியா பெய்யுது, பயங்கர மழை பெய்கிறது. பெஞ்ச உடனே இவங்க போய் ரெண்டு பேரும் போய் வெளியே பாக்குறாங்க. பார்க்கும்போது எதுல நிறைய இருக்கும், பெரிய சட்டியில் உள்ளது நிறைய இருக்கும், சின்னதுல இருக்க எவ்வளவுதான் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். காரணம் என்ன, மழை மேல் நாம் பழி சொல்லவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எங்கேயோ ஒரு இடத்துல மகு கொண்டு போய் வச்சிருக்கோம், அதை எடுத்துருங்க, எடுத்துட்டான்னு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் பெற்றுக் கொள்வதற்கு என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன். Unless you open your heart to receive the word of God, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதனுடைய இருதயத்தை நீ திறக்காத வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது. பிகாஸ் யூ ஹாவ் அ க்ளோஸ்ட் ஹார்ட், பிகாஸ் யூ ஹாவ் அ நேரோ ஹார்ட், உன்னுடைய இருதயத்தை நீ திறந்து கர்த்தாவே உங்க சித்தத்தின்படி நான் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பெருக்கம் எதிலே முதலாவது பெருக வேண்டும், In what area of my life should I increase first? முதன்மையாக நான் எதிலே பெருக வேண்டும்? பேதுரு அழகா இதை சொல்லுகிறார். ரெண்டு பேதுருவினுடைய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 18 வசனம், Book of 2 Peter chapter 3 and verse 18, Peter says like this. பேதுரு இப்படி சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இன்க்ரீஸ் இன் த நாலெட்ஜ் ஆஃப் காட், கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள். முதலாவது எதுல வளரணும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் யார், அவர் இவைகளை செய்ய சித்தமாயிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுதலே நம்முடைய அறிவிலே நாம் வளரும் பொழுது. வென் வி இன்க்ரீஸ் இன் த நாலெட்ஜ் ஆஃப் காட், நம்முடைய வாழ்க்கையில எவைகள் நமக்கு தேவையோ அவைகளை கர்த்தர் நமக்கு ஏற்ற வழியிலே கொடுப்பார். என்ன வேணுமோ கர்த்தர் கொடுப்பார், ஆனால் ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலை நமக்கு வேண்டும். We should have a heart to receive what God has promised, what God is planning to give us. இந்த காலை நேரத்தில் பேதுருடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பேதுரு எப்படி மீன் பிடிக்கிறவனாயிருந்தான், அந்த மீன் பிடிக்கிற வேலையிலிருந்து கர்த்தரவனை வேர்பிரித்து அவனை மனிதர்களை பிடிக்கிறவனாய் இந்த உலகத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தரவனை மாற்றினார். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜபிக்கிறேன், இந்த சபையில எனக்கென்று தனக்கென்று ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் பிடித்து இந்த பேதுருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி உலகத்துக்கும் ஆசீர்வாதமாய் வைத்தாரோ அதுபோல உங்களையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். You be transformed like how Peter was transformed. பேதுருடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன, அவன் கர்த்தரை அறிகிற அறிவிலே பெருகினான். He increased in the knowledge of God. He increased in the understanding of who God was. முதலாவது பேதுரு இயேசுவை சந்தித்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, உன் பேர் சீமோன், சீமோன் என்று சொன்னால் நானல் என்ற அர்த்தம், நீ பலனற்றவன், உன்னை நான் பேதுருவாக மாற்றுகிறேன், நீ இனி ஸ்திரத்தன்மை உடையவனாயிருப்பாய். That is his first encounter with God. Yesuvai sandhitha Pedroudaiya peyarai kathar maatrinar. Rendavathu kathar enna seidhar, avanudaiya kaali padagai kathar niramba seidhar. He made his emptiness into fullness. He changed his emptiness to fullness. Pedro Yesuvai pinpatri vanda peragu moondravathu kathar enna seidhar, avar eppadi thanneerin mel nadandaro adu pola Pedroyum thanneerin mel nadakka veithar. Pedroku bayangara sandosham. Now Peter is so happy because Jesus has called him from weakness to strength. பலவீனத்திலிருந்து பலவானா இருக்கும்படி கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். காலியா இருக்கிற படகு தோல்வியான வாழ்க்கையில வெற்றியை தந்தார். He gave him a boat full of fishes. He gave him success. அவனுக்கு வெற்றியை கர்த்தர் தந்தார். மூன்றாவது என்ன செய்தார், இயேசு எப்படி தண்ணீரின் மேல் நடந்தாரோ அது போலவே பேதுருவை தண்ணீரின் மேல் நடக்க வைத்தவர். பேதுரு பறக்கிறார். Peter is so happy. Oh, what a wonderful God. Enna alagana deivam, inda deivam en vaalkil enakku poduya. Avanudaiya vaalkil avanu periya sandosham. Avanudaiya vaalkil enna, Yesuvai pole ennai maatruvadharkaga kathar ennai alaithirukkar.
இன்றைக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 21-23 வசனங்கள். Shall we read together book of Matthew chapter 16 from verses 21-23. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாயிருக்கிறாய். கொஞ்சம் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், தெரியாதவர்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். இந்த சம்பவம் எதை குறிக்கிறது? பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக சந்தோஷமா போயிட்டு இருக்கிறார். பீட்டர் இஸ் சோ ஹாப்பி வாக்கிங் வித் தி லார்ட். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? திடீர் என்று சொல்லி இயேசு சுவாமி சொல்லுகிறார், நான் என்ன செய்ய போறேன், எருசலேமுக்கு நேராக போக போகிறேன். நான் எனக்கு என்ன ஆக போகிறது, நான் சிலுவையிலே மரிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேதுரு கிட்ட சொன்ன உடனே பேதுரு என்னங்க செய்யறாரு? ஆண்டவர் அப்படியா தனியா ஒரு கூட்டமான சீஷர்கள் இருக்கிறாங்க. சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். ஜீசஸ் இஸ் ஹஸ் ஸ்டார்டட் டு ஸ்பீக் அபவுட் ஹிஸ் டெத் ஆன் தி கிராஸ். அதை பேச கேட்ட பேதுரு உடனே ஆண்டவர் தனிய கையை பிடிச்சி தனியா கூட்டிட்டு போற. மற்ற சீஷர்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க? ஆஹா, எவ்வளவு ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு நெருக்கமா இருக்கிறார் பாருங்களேன். ஹவு க்ளோஸ் பீட்டர் இஸ் வித் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே கரிசனையோடு கையை பிடிச்சி அப்படியே தூரமா கூட்டிட்டு போனார் பேதுரு. கொஞ்சம் தூரமா போன உடனே பேதுரு என்ன சொல்லுகிறாரா? வாட் டஸ் பீட்டர் டு ஆஃப்டர் டேக்கிங் ஜீசஸ் அலோன்? 22 வசனத்துல அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஓ, இப்ப பேதுரு இதுவரைக்கும் பார்த்த இயேசு யார்? அவரை, அவனை ஆசீர்வதிக்கிற இயேசு. இதுவரைக்கும் பேதுரு இயேசுவை எப்படி கண்டார்? காலி படக நிரப்புற இயேசுவா கண்டார். இதுவரைக்கும் பேதுரு இயேசுவை எப்படி கண்டார்? அவரை போலவே தண்ணீரின் மேல் நடக்க வைக்கிற இயேசுவை கண்டார். ஆனால் இங்க உரிமை எடுத்துக்கிறார். உடனே இவர் உரிமை எடுத்துக்கிறார். இந்த நம்ம ஆண்டவர், சம்டைம்ஸ் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், நம்ம ஆண்டவர் தானே, காலதாமதமா வந்தா நம்ம ஆண்டவர் தானே புரிஞ்சுக்குவாரு, நம்ம ஆண்டவர் தானே அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. பேதுரு தனியா கூட்டிட்டு போய் ரொம்ப க்ளோஸா விட்டார் இப்ப ஆண்டவர். ஆண்டவரையே கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார் பேதுரு. ஆண்டவருக்கே அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறார் பேதுரு. அப்படி கூட்டிட்டு போய் பேதுரு பேசும்பொழுது வெளியிருந்து சீஷர்கள் பார்த்துக் கொண்டிருக்கு. டிசைபிள்ஸ் ஆர் வாட்சிங் வாட் இஸ் ஹேப்பனிங். Why did Peter take Jesus alone? Yesu yen Pedruvai thaniya kootti kondu ponar appdinu solli seeshargal ella munnipai paathu kondirukkirargal. Avanga mugam la eppadi irundhirukum? Sorndu poirupaangala. Nammalaam kooda dhaan seeshargal, nammalaam kooda dhaan aandavarai pinpatrugrom. Aana Pedru mattum paarungala, aandavara thaniya kootittu poran, evvalavu slaakiyam avanukku endru ninaithu appdi aanu paathittu irukkumbodhu didirnu oru satta varudhu. Aandavar anga ennu solraaru, enakku pinnaga po. ஓ, பின்னாக போ சாத்தானே அப்படின்னு கேட்ட உடனே இவங்க முகம்லாம் வெளிச்சம் ஆயிருச்சு, அவன் முகம் சுருங்கி போச்சு, இவங்க முகம்லாம் பிரகாசம் ஆயிருச்சு. ஆஹா, நல்ல வேலை நம்ம போகல, நல்ல வேலை நம்ம போகல. அங்க யாரு கூட்டிட்டு போய் கடிந்து கொண்ட ஆள் அங்க வாங்கி கட்டிக்கிறார். நல்லா பிடிச்சி சத்தம் போட்ட உடனே இவங்க முகத்துல எல்லாம் பிரகாசம். நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் ஆண்டவரை துதிச்சிருப்பாங்கப்பா. இப்படி ஒரு வார்த்தை நான் கேட்கணுமா? ஏன் அப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் அங்கே சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது பேதுருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய எண்ணத்தை கர்த்தர் மாற்றினார். அந்த வசனத்தை திரும்பி வாசிங்களேன். 23 வசனத்துல தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். வாட் வாஸ் த ரீசன் ஃபார் காட் டு ரெபியூக் பீட்டர்? தேவன் பேதுருவை கடிந்து கொள்வதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை நிரப்புகிற, நம்மை பலப்படுத்துகிற, உயர்த்துகிற தேவன் மட்டுமல்ல, நம்மை கடிந்து கொண்டு நம்மை சீர்திருத்துகிற தேவனுமாய் இருக்கிறார். You need to understand that God is more interested in your soul. உன்னுடைய ஆத்மாவை குறித்து தேவன் மிகவும் கரிசனை உள்ளவராய் கவனமாய் பார்க்கிறவராய் இருக்கிறார். உலக ஆசீர்வாதங்களுக்காகவே கர்த்தருக்கு பின்பதாய் செல்லக்கூடாது. ஆண்டவரே, ஆத்ம ரட்சிப்பை நான் எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பேதுருவை கண்டிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லி
கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன காரணத்துக்காக கர்த்தர் அப்படி சொன்னார்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் காட் டு ஸ்கோல்ட் பீட்டர் ஆர் ஷவுட் அட் பீட்டர் வாஸ் திஸ் ரீசன். இந்த காரணம், ஃபார் யூ ஆர் நாட் செட்டிங் யுவர் மைண்ட் ஆன் த திங்ஸ் ஆஃப் காட். நீ தேவனுடைய காரியங்கள் மேல் உன்னுடைய எண்ணத்தை வைக்கவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, மாமிசத்துக்குரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆண்டுகள் சபையில் இருக்கிறார்கள், அநேக ஆண்டுகள் விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் காலங்கள் கடந்தும் அவருடைய எண்ணங்கள் கர்த்தர் மேல் கிடையாது, உலகத்தின் காரியத்தின் மேல் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை கர்த்தருடத்தில் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? உங்களுடைய சிந்தை எதன் மேல் இருக்கிறது? On what is your mind fixed? உன்னுடைய எண்ணங்கள் எதன் மேல் நோக்கமாயிருக்கிறது? கர்த்தர் மேல் கர்த்தருடைய சிந்தனைகள் உனக்குள்ளே இருக்கிறதா? இஸ் காட்ஸ் மைண்ட், டு யூ ஹேவ் காட்ஸ் மைண்ட்? கர்த்தருடைய சிந்தை உனக்கு இருக்கிறதா, அல்லது உலகத்தின் சிந்தை உனக்குள்ளே இருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இட்ஸ் அ டைம் வென் வி நீட் டு செக் அவர் செல்ஃப். ஏன் என்று சொன்னால், போன வாரத்தில் அந்த ஊழியக்காரர் சொன்னது போல, கடைசி காலத்தின் கடைசியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வி ஆர் இன் தி எண்ட் ஆஃப் தி எண்ட் டைம்ஸ். இனிமேலும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் உலகத்தின் மேலும் நாம் கவனமாக இருப்போம் என்று சொன்னால் நித்திய காரியங்களை இழந்து போய்விடுவோம். We will lose the eternal things if we still keep our eyes focused on the temporal things. இந்த உலகத்தினுடைய அழிந்து போகிற காரியங்களின் மேல் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் நித்தியமான கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்னை உயர்த்துவார், நிச்சயமாய் உயர்த்துவார். கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பார், கண்டிப்பாய் தேவைகளை சந்திப்பார். ஆனால் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளுகிற தேவனாகவும் இருக்கிறார். He is a God who corrects his people. அவருடைய பிள்ளைகளை கடிந்து சீர்பொருந்துகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். சரி, கர்த்தர் திருத்தும் போது பேதுருவுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருந்திருக்குமா? கஷ்டமா இருந்திருக்கும்ல? மற்ற சீஷருடைய முகம்லாம் அவ்வா அப்படின்னு பெருமூச்சு விடும் போது பேதுருடைய முகம் அப்படி சுருங்கி போயிருக்கும். அவனுடைய முகத்துல ஒரு வேதனை காணப்பட்டு இருக்கும். ஐயோ, நான் நல்லது தானே செய்தேன், நல்லா தானே சொன்னேன், நான் ஆண்டவர் சாகக்கூடாதுன்னு நினைச்சு சொன்னேன். ஆனா அங்க ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க, நல்லா கவனிச்சு பார்க்கணும். அந்த செயல் நம்முடைய கண்களுக்கு சரியாய் தோன்றுகிறது. That action looks seems right in our eyes. But only in the eyes of men, மனிதருடைய கண்களிலே அது சரியாய் தோன்றுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன பார்க்கிறார்? அதற்கு பின்பதாக இருக்கிற நோக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். God sees your heart and your motives more than your actions. உன்னுடைய செயல்களை கர்த்தர் பார்ப்பதற்கு மேலாக உன்னுடைய நோக்கங்களை கவனித்து பார்க்கிற தேவன் அவர். Amen. உன் நோக்கம் என்ன? What is your motive? கர்த்தர் நம்மை திருத்தும் பொழுது சுகமா இருக்காது, எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். வாசிங்க, எபிரேயரின் புஸ்தகம் 12 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் யாரை திருத்துவார்? ஹூம் த லார்ட் வில் கரெக்ட். எவர்களை கர்த்தர் சீர்திருத்துவார்? எபிரேயர் 12 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சுட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். The Lord disciplines everyone he loves. He severely disciplines everyone he accepts as his child. கர்த்தர் யாரை திருத்துகிறார் சொல்லுங்க? எவரிடத்தில் அன்பு கூறுகிறார். அன்பு கூறுவேன் பாடுறீங்களே, அவரும் அன்பு கூறுறாரு. அன்பு கூறும் போது நல்லா தான் இருக்கும், ஆனா தண்டிக்கும் போது என்ன பண்ணும்? கஷ்டமா இருக்கும்ல? அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? Do we accept the correction of the Lord? கர்த்தர் நம்மை சீர்திருத்தமா ஏற்றுக்கொள்றோமா? முகலாம் வாடி போகுது. ஓ, என்ன இப்படி ஆண்டவர் திட்டார். பெற்றோர் பிள்ளைகளை திட்டும் போது பிள்ளைங்களுடைய முகலாம் என்ன ஆகுது? சோர்ந்து போகுது. எத்தனையோ முறை உட்காந்து அழுதுருக்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் வேற குடும்பமே கிடைக்கல, இந்த குடும்பத்தில் என்ன கொண்டு வச்சுட்டீங்களே, இந்த பாடுபடுத்துறாங்களே அப்பா அம்மா, அப்பா தான் அடிக்கிறாருன்னு அம்மாட்ட போனா அவங்களும் அடிக்கிறாங்களே, நான் எங்க போவேன் ஆண்டவரே அப்படின்னு அழுது சோர்ந்து போன நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்கும் போது என் மனசுல அவ்வளோ சந்தோஷம், அப்பா இன்னும் கொஞ்சம் அடிச்சு திருத்திருக்க கூடாதா, இன்னும் நல்லா இருந்திருப்பேனே. ஏன் அவர்கள் நம்மை கண்டிக்கிறார்கள்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தி கரெக்ஷன்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் லவ். அவருடைய அன்பினாலதான் நம்மை கர்த்தர் திருத்துகிறார். இதுல அழகா வாசிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து
தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அப்படின்னா அர்த்தம், முதல்ல சிச்சை, அப்புறம் தண்டனை. சிச்சை அப்புறம் தண்டனை. ஆங்கிலத்தில் சொல்லும் போது விப்பிங் அப்படின்னு சொன்னா ரெண்டாவது வார்த்தை, முதலாவது திட்டுறதுன்னு வச்சுக்கலாமே, திட்டுறது. ரெண்டாவது வந்து சாட்டு எடுத்து அடிக்கிறது, ஸ்கால்ஜிங். ஆண்டவர் என்ன பண்றாரா, திருநிலை ஆசீர்வதிப்பார், காயம் கட்டுவாரு, என்னை உயர்த்துவாரு, ஒரு வீடு இருந்தா ரெண்டு வீடு கொடுப்பாரு, ஒரு கார் இருந்தா ரெண்டு கார் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, இங்க வந்த கத்த சாட்டை எடுத்து அடிப்பாருன்றீங்களே. திருத்துகிற தேவன், சீர்திருத்துகிற தேவன், ஒழுங்குபடுத்துகிற தேவன். ஹி இஸ் அ காட் ஆஃப் டிசிப்ளின். ஆண்டவர் ஒழுக்கத்தின் தேவன். எந்த காரியத்தையும் ஒழுங்காய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவன், நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அதான் வசனம் சொல்லுகிறது, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். இந்த தண்டனை என்பது என்ன, அவர் நம்மேல் வைத்த அன்புக்கு சான்றாயிருக்கிறது. வாட் இஸ் த பனிஷ்மெண்ட், இட் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் காட்ஸ் லவ். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை கர்த்தர் தண்டித்து என்னை சீர்திருத்துகிறார், என்னை ஒழுங்குபடுத்துகிறார் என்று சொன்னால் அவர் என்மேல கோபப்பட்டு இல்ல, அவர் என்மேல் வைத்திருக்கிற அன்பினாலேயே கர்த்தர் என்னை என்ன பண்றாரு, சீர்திருத்துகிறார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன். ஆண்டவர் விட்டுடலாம்ல, போ எப்படியோ போ, நீ என்னைக்கும் போனீனா என்ன பண்ணுவ, அடிபட்டு நின்னு ஒரு நாள் எனக்கு கூப்பிடு, அப்ப வந்து பாத்துக்க. அப்படி இல்ல, என்னை தண்டிச்சு சரி பண்ற, நீ சரியாகணும். You have to become right. You have to become right. நீ சரியாக வேண்டும். அந்த அன்பினாலதான் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, சிட்சிக்கிறார். God corrects us so that we will remain good. And we will be made in His own image. அவருடைய சாயலிலே நாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார். வாசிங்க எபிரேயர் 12 அதிகாரம் 9 வசனம், Book of Hebrews chapter 12 and verse 9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, சரீரத்தின் தகப்பன்மார், இந்த உலகத்தில் என்னை பெற்ற என்னுடைய தகப்பன்மார் என்னை என்ன பண்றாரு, சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் என்ன பண்ணோம், அஞ்சி நடக்கிறோம். எங்க அப்பா சொல்லுவாங்க, அவங்க அப்பா ரூம்குள்ள இருந்தாங்கன்னா இவங்க அந்த ரூம்குள்ள போக மாட்டாங்களா, அவ்வளவு பயம் அப்பா மேல. எங்க அப்பா அவர் ரூம்ல இருக்குமோ நான் அவங்க ரூம்குள்ள போவேன், நேரம் பேசுவேன். ஆனா இது வரைக்கும் அவங்க மடியில கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பேர் மடியில உட்காந்து பேசுன மாதிரிலாம் ஞாபகம் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க, தோல் மேல கை போட்டு அட போங்க டாடி அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் உள்ளத்துல என்ன இருக்குது, பயம் இருக்குது. இது அப்படிப்பட்டவங்களுக்காக மட்டும்தான். இன்னைக்கு ஒரு சில பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவை குறிச்சு என்ன கிடையாது, பயமே கிடையாது. அவங்களுக்கு இந்த வசனம் பொருந்தாது. இந்த வசனம் யாருக்கு பொருந்தோம்னா, சிட்சிக்கிற தகப்பனுடைய சிட்சைக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. மேல வாசிங்க, நாம் சொல்லுங்க, நாம் பிழைக்கத்தக்கதாக. ஏன் சிட்சை வருகிறது, வாய் கரெக்ஷன், நான் என்ன பண்ணணும், பிழைக்கத்தக்கதாக. அதனாலதான் கரெக்ஷன் வருகிறது. ரோட்ல போகும்போது ஹெல்மெட் போடணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறாங்க. எதுக்காக அந்த சட்டத்தை இயற்றினார்கள், நான் என்ன பண்ணணும், ஆமா நான் பிழைக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் என்ன பண்ணணும், ஹெல்மெட்டை போட்டுட்டு போகணும். அப்படி போகாம போனா போலீஸ் நிறுத்தினா என்ன பண்ணணும், அவர்கிட்ட ஃபைன் நம்ம என்ன பண்ணணும், கட்டணும். ஆனா ஒரு பிள்ளை அவங்க வீட்டை விட்டு பைக் எடுத்து கிளம்பும் போது நேர அப்பாட்ட, அப்பா பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க, இன்னொரு 100 ரூபாய் கொடுங்க. சரி, பெட்ரோலுக்கு 100 ரூபாய் கேட்கற, இன்னொரு 100 ரூபாய் எதுக்கு, இல்ல ஹெல்மெட்ல போலீஸ் பிடிச்சா கொடுத்துட்டு போறதுக்கு. எதுக்காக சொல்லுகிறார்கள், எதற்காக அந்த சிட்சை, வை இஸ் தட் கரெக்ஷன், சோ தட் யூ வில் லிவ். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சிட்சை எதற்காக, நாம் அழிந்து போவதற்காக அல்ல, நான் பிழைக்கும்படிக்கே கர்த்தர் என்னை சிட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். நம்ம நேரத்தில் போறதுக்கு முன்னாடி சொல்லாண்டவரே, என்னை சிட்சித்து என்னை சரி பண்ணுகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹேண்ட் ஆஃப் கரெக்ஷன் தட் இஸ் அப்பான் மீ. என்னை சரி பண்ணுகிற உம்முடைய கரத்துக்காக நன்றி. அதை நான் துக்கமாய் பார்க்காதபடி நான் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏன் என்று சொன்னால், நீர் என் மேல் வைத்த அன்புக்கு அது சான்றாயிருக்கிறது. இட் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் யுவர் லவ். இட் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் யுவர் லவ். உங்க அன்பு என் மேல எவ்வளவு இருக்கிறது, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
வசனத்தை திரும்பி வாசிங்க. புரிய அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார், உலகத்தில தகப்பனார், ஃபாதர்ஸ் இன் திஸ் எர்த், நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. இன்னைக்கு கத்தர் கொஞ்சம் சீர்திருத்தும் போது ஆண்டவரே நீங்க எனக்கு வேணான்னு போயிடுறாங்க. When God starts to correct you of certain things in your life, will you remain with God? Will you be committed to God? இதான் நீங்க நான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி. உன்னை கத்தர் சீர்திருத்தும் பொழுது கர்த்தரோடு கூட நீ இணைந்து இருப்பாய் என்று சொன்னால் அப்பொழுது நீ என்ன பண்ணுவ? பிழைத்துக் கொள்ளுவாய். Only then you will live. Only then you will live. இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்துக்குள்ள இருக்கிறோம்? கண்டித்து உணர்த்தினால் உடனே என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டவர் விட்டு ஓடி போயிருவாங்க. கண்டிச்சு ஆண்டவர் விட்டு தூரமா போயிருவாங்க. அப்படி ஓடி போனா ஆண்டவருக்கு ஒரு நாளும் ஒருபோதும் நஷ்டமே கிடையாது. ஓடி போற நமக்கு தான் நஷ்டம். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னை கரெக்ட் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை சீர்திருத்துங்க, ஆண்டவரே என்னை ஒழுங்குபடுத்துங்க, ஆண்டவரே எதற்காக நான் பிழைக்கும்படிக்கே நீர் அதை செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என் மேல் வைத்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போகாதீங்க. Don't give up. Don't lose hope. His correction is because he loves you. உங்க மேல அவர் வைத்திருக்கிற அன்பினாலேயே உங்களை அவர் சரி செய்ய கத்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். 12:10 வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தான். நம்ம அப்பா அம்மா எவ்வளவு நாள் நம்மளை சிட்சித்தாங்க? கொஞ்ச காலம். இப்ப எங்க அப்பா என்ன அடிக்கணும்னு நினைச்சு அடிக்கவே முடியாது, தூரமா ஓடி வந்துட்டேன். பிள்ளைக்கு நம்ம கூட இருக்கும்போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அசிச்சிட்டு அவங்களை என்ன பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியும். ஒரு சில பெற்றோர் என்ன பண்றாங்க தெரியுமா, கூட இருக்கும் போதே அப்படி கொஞ்சம் ஒரு நாள் இவன் போயிருவான், அதனால இந்த பிள்ளையை நம்ம அடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கீழ்படி இல்லையா, பரவாயில்ல அது செல்லம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சர்ச்ல அழுகுதா, அழுத உடனே அப்படியே அங்கேயே அப்பதான் பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் குடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. முன்னாடி ஒரு குழந்தை இருந்தா இங்க ஆராதனை நடந்திருக்கும், பின்னாடி உட்காந்து அந்த குழந்தைய பார்த்து அப்படியே ரசிச்சு சிரிச்சிட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தையில இருந்து என்ன பண்ணுவோம், நீங்க கரெக்ட் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். ஒரு ஸ்டேஜ் ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம விட்டு பிரிந்து போய்விடும். உங்கள் கையில கத்தருடைய பிள்ளையை கொடுத்திருப்பது எதுக்கு தெரியுமா? ஒழுங்கா வளர்க்கறதுக்கு, ஒழுங்கா கரெக்ட் பண்ணி அதை வளர்க்கறதுக்கு. அதனாலதான் கத்தருடைய கரத்துல உங்களுடைய பிள்ளையை கொடுத்திருக்கிறார். நீங்க சரி பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னா சமுதாயம் அவர்களை சரி பண்ணாது. இஃப் யூ வில் கரெக்ட் யுவர் சில்ட்ரன், தி சொசைட்டி வில் நாட் ஹாவ் எனி நீட் டு கரெக்ட் யுவர் சில்ட்ரன். But if you will fail to correct your children, the society will correct your children at a later date. அன்னைக்கு நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க, ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, வெக்கமாய் போச்சு, இந்த பிள்ளை எனக்கு என்ன கொண்டாந்துருச்சு, வெக்கத்தை கொண்டு வந்து விட்டது என்று அழுவதில் பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகள் கூட இருக்கும் போது என்ன பண்ணுங்க, அவர்களை சிட்சித்து அவர்களை சரி பண்ணுங்க. அதான் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி, எது சரி என்று நினைக்கும் பொழுது அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அடித்து பிள்ளைகளை கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ யாரு, நம்முடைய ஆண்டவரோ, ஆமென், அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மளை என்ன பண்றாரு. ஆமா, ஆண்டவர் எதற்காக சிருஷ்டிக்கிறாரு? பெற்றோர் எதற்காக சிருஷ்டித்தாங்க? கொஞ்ச நாள் நம்மளை சிருஷ்டித்தாங்க. ஃபார் அ ஷார்ட் வைல் ஹி கரெக்டட் அஸ். கொஞ்ச நாள் நம்மளை அடிச்சு நம்மளை திருத்தினாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, எதற்காக நம்மை சிட்சிக்கிறாராம், அவருடைய பரிசுத்த, அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஓ மகா பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தத்துக்கு நீங்களும் நான் என்ன ஆகணும், பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். என்ன அழகாய் சொல்லுகிறது பாருங்களேன். When we read it in English, it says he corrects us so that we may share his holiness. We may share அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய தேவன் நம்ம என்ன பண்றாரு, சிட்சிக்கிறார். ஆண்டவர் சொல்லுவாரு, சில வேண்டாத உறவுகள், அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் கத்த சொல்ல நீ விட்டுரு அப்படின்னு சொல்லுவாரு. He will caution us, he will warn us, don't have such kind of relationship. இப்படிப்பட்ட உறவுகள் வேண்டாம் என்று சொல்லி கத்த சொல்லுவார். சொல்லி உங்க மேல அன்பு கூர்ந்தார என்ன பண்ணுவார் தெரியுமா, கண்டிப்பா நீங்க அதுல தொடர்ந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, சிட்சிப்பார். He will correct us. அதற்கான காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமா என்ன பண்ணும், வரும், வந்தே ஆகும். அது மாறவே மாறும். கர்த்தருடைய வார்த்தை மாறுமா?
மாறாது. அவர் ஏன் நம்மளை கரெக்ட் பண்றாரு தெரியுமா? நம்ம வெறுக்கிறதுனாலே அல்ல, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? சிச்சிக்கிறார். He wants us to share His holiness. எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நான் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன பண்றாரு? கரெக்ட் பண்ணுகிறார். எத்தனை நல்ல தெய்வம் இல்ல! He corrects us, நம்மளை சீர்திருத்துகிற, ஒழுங்குபடுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆனா மொரண்டு பிடிச்சு போனா போகலாம். இல்ல ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொன்னா சொல்லலாம், ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? அப்படியே தொடர்ந்து வந்து பிடிச்சி நம்மளை கழுத்தை நெரிச்சு நான் சொல்றேன்ல அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. ஆமென். உடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நீங்க மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He wants us to share His holiness. He wants us to share His holiness. அவரை போலவே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது காரியம் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, எதற்காக கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கிறது? What is the reason for God's correction? இதுல வாசிக்கும் பொழுது 10 வசனத்தை, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே. சொல்லுங்களேன், நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே. For my good, என்னுடைய நன்மைக்காக தான் அவர் என்னை சிருஷ்டிக்கிறாருங்க. என்னுடைய நன்மைக்காக தான் சிருஷ்டிக்கிறார். நான் படிக்கிறதே இல்ல, நான் எனக்கு புக் எடுத்து உட்காந்தா அப்படியே திறந்து வச்சுட்டு அப்படியே யோசிப்பேன். அப்ப அங்க இருந்து வருவாங்க, அப்படியே நம்ம யோசனை இருப்போம், அவங்க வந்து நிக்கிறதே நமக்கு தெரியாது. யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல, புக் மட்டும் திறந்துருக்கு, டக்குன்னு தலையில ஒரு அடி உள்ளோம், உளுந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கண்ணு எங்க போகும்? புக்குக்கு போகும். கொஞ்ச நேரம் கால் மணி நேரம் அந்த வரி இருக்கிற வரைக்கும் படிப்பு உள்ள ஓடிட்டே இருக்கும். திருப்பி கண்ணு எங்க போகும்? திருப்பி வந்து எதற்காக? நம்முடைய நன்மைக்காக. தலையில கொட்டும்போது அப்பா கை வலிச்சிருக்கும் வலிச்சிருக்காதா? அவர் நம்முடைய தலையில கொட்டும்போது நம்ம தலை வலிச்சதோ இல்லையோ அவருடைய கை என்னாக்கும்? வலிச்சிருக்கும். ஆண்டவர் நம்மை கரெக்ட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருடைய கையிலும் அங்கே வேதனை உண்டாகிறது. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யூ, இட் டசன்ட் லவ் டு டூ இட். ஐயோ சந்தோஷமா அடி போட்டு அழு, நான் கண்ணீரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அடிக்கிறது கிடையாது. என்னுடைய நன்மைக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? சிஷ்யர் சொல்ல, என்னுடைய நன்மைக்காகவே கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார். மூன்றாவது காரணம் நம்ம பார்த்த, முதலாவது காரணம் ஜீவித்திருக்கும் வாழும்படி கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார். ரெண்டாவது என்னுடைய நன்மைக்காக கர்த்தர் சிட்சிக்கிறார். மூன்றாவது காரியம், அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவனாய் மாறும்படிக்கு கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார். The first reason for God's correction is that I should live. The second reason is for my good. The third reason is that I will share His holiness. அடுத்த வசனம் 11 வசனம் வாசிங்க. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். பாருங்க அழகா, என்ன அழகா வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன். எந்த சிச்சையும், எனி கரெக்ஷன் நவ் டஸ் நாட் கிவ் அஸ் ஜாய். எங்க அப்பா என்ன கண்டிக்கும் போதெல்லாம் நான் உட்காந்து யோசிப்பேன், சரி அவங்க அப்பா எல்லாம் பாரு அவனை கண்டுக்கிறதே இல்ல. எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் என்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் என்ன அடிக்கிறாரு அப்படின்னு நான் யோசித்த காலங்கள். There's a time when I was so fretting about my father's care about me, his correction. வசனம் என்ன சொல்லுகிறது? எந்த சிச்சையும் தற்காலத்தில் எப்படி இருக்காது? சந்தோஷமாய் காணாமல் எப்படி இருக்கும்? துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு, அதில் பழகினவர்களுக்கு வாசிங்க, அது நீதியாகிய சமாதான பலனை தரும். When God corrects, it helps us to mature in the knowledge of God. கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர அது உதவி செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் தவறாய் போகும்போது நம்முடைய பிள்ளைகளை திருத்துகிறோம். ஏன் திருத்துறோம்? ஏன் தண்டிக்கிறோம்? கெட்டு போயிடக்கூடாது, அவருடைய வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைகளை நம்ம என்ன பண்றோம்? கண்டிக்கிறோம், கண்டிச்சு வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்டிப்பு தொடர்ச்சியா இருக்கணும். பழகிருச்சான் அழகா சொல்றதுல, இட் ஹாஸ் டு பி கண்டினியூட். ஏதோ ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு விடுறதில்ல, தொடர்ச்சியா இருக்கணும். சபையில பிள்ளை அழும்போது நீங்க அதுக்கு சாக்லேட் கொடுத்துட்டே இருக்கீங்க வைங்களேன், அழுகிற நிறுத்துறதுக்கு என்ன கொடுக்குறீங்க? சாக்லேட் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் அடுத்த வாரம் வருது, அதே மாதிரி அழுது. எதுக்காக அழுது தெரியுமா? சாக்லேட் வேணும் அழுது, ஆனா பட்டுன்னு கொடுக்குறீங்க ஒரு அடி. மூணாவது நாள் திருப்பி வருது, திருப்பி அழுது சாக்லேட் கொடுக்குறீங்க. அந்த குழந்தை குழப்பம் வருமா குழப்பம் வராதா? ஒரு நேரம் அழுதா சாக்லேட் கொடுக்குறாங்க, ஒரு நேரம் அழுதா அடிக்கிறாங்க. பி கன்சிஸ்டன்ட். அந்த கரெக்ஷன் அப்படின்னு தொடர்ச்சியா இருக்கணும்.
ஒரே மாதிரி இருக்கணும். அடி கொடுத்தீங்கன்னா அடி கொடுங்க, கொடுத்து சரி பண்ணுங்க. எதுக்காக? கொஞ்ச நாள் வளர்ந்தா அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? ஓ, சபைக்கு வந்திருக்கிறோம், ஒழுங்கா இருக்கணும். அந்த ஒழுக்கத்தை அந்த பிள்ளை என்ன பண்ணும்? கற்றுக்கொள்ளும். தப்பு தப்பா பண்ணக்கூடாது. நீங்க கரெக்ட் பண்ணும்போது இன்னொருத்தர் சாக்லேட் போனா கொடுத்தாங்கன்னா அவங்களும் திட்டுங்க. நான் பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சரி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். Your children are very important for you. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்களை சரியான வழியில் நடத்துவது அவசியமா இருக்கிற. அது போல கத்தரும் நம்மளை என்ன பண்றாரு? அவரை அறிகிற அறிவிலே முதிர்ச்சி அடைவதற்காக நம்மளை என்ன செய்கிறார்? சிக்ஷிக்கிறார், கரெக்ட் பண்ணுகிறார். அழகா சொல்லுது வசனம், வாசிங்க. ஆகிலும் பிற்காலத்தில், இப்போ வேதனையா இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். In English we read, when we are punished, it seems to us at the time something to make us sad, not glad. Later, however, those who have been disciplined reap the peaceful reward of a righteous life. நீதியின் வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? தருகிறார். இன்றைக்கு நான் சபைக்கு முன்பதாய் வெட்கல்லாம தைரியமா சொல்றேன், நான் வாங்கின அடிக்க அளவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னை அவருடைய ஊழியனாய் மகனாய் நிறுத்தியிருப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாய் அமைந்தது. உங்க பிள்ளைங்க ஒரு நாள் இதை சொல்லுவாங்க, ஆனா நீங்க கஷ்டப்படாதீங்க. ஐயோ, அடிச்சாமா? அழுவானே? அழுவான். அடிச்சா வலிக்குமே? வலிக்கும். ஆனா எதற்காக நீங்க செய்றீங்க? அவனை வெறுக்கிறதுனாலே அல்ல, அவனை திருத்துவதற்காக. ஒரு நாளிலே அவன் புரிந்து கொள்வான், எனக்கு இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ததற்காக, நன்மைக்காகவே. ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். நீதிமொழிகள் 3:11. We'll close with the book of Proverbs chapter 3 and verse 11. Proverbs chapter 3 verse 11 and 12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அழகா சொல்றாரு பாருங்களேன், டோன்ட் ரிஜெக்ட் த டிசிப்ளின் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய சிட்சையை நீ என்ன பண்ணாத? அற்பமா எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போ. எதுக்கு இப்படி சொல்றாரு தெரியுமா? சில பிள்ளைங்க, ஆமா நீங்க திட்டுங்க திட்டுங்க அப்படின்னு எனக்கு ரெண்டு காது இருக்கு. சில பிள்ளைங்களுடைய டயலாக் இது, திட்டுறீங்களா திட்டுங்க. எனக்கு எத்தனை காது இருக்கு? ரெண்டு காது. ஒன்னு வழியா வாங்கி ஒன்னு வழியா நான் என்ன பண்றேன்? வெற்றுவேன். ஆனால் நீதிமொழிகளில் அவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமா என்னாத, லேசா என்னாத. டோன்ட் ரிஜெக்ட் இட், டோன்ட் டேக் இட் கேஷுவலி. ஆமா இவருக்கு வேலையே திட்டுறதாங்க. சிலர் வெளியிருந்தா தூபம் காட்டுவாங்க பிள்ளைங்களுக்கு. உங்க அப்பா திட்டம் திட்டிட்டு போட்டுண்டா, அவர் கிடைக்கிறாரு, அவர் கிடைத்த நம்ம ஜாலியா இருப்போம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதை. பிள்ளைகளுக்கு அதிகமா ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களில பிள்ளைகள் இடறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. என் மகனே, கர்த்தருடைய சிட்சை நீ என்ன பண்ணாத? அற்பமா எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன திட்டிட்டீங்களே, என்ன அடிச்சிட்டீங்களே, சோர்ந்து போகாதே. வாசிங்க, தகப்பன் தாம் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கிறோம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். The Lord wants the one he loves, even as a father wants a son with whom he is pleased. கண்களை மூடுவோம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. பேதருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னார், பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி சொல்லும் பொழுது பேதுருடைய முகம் சோர்வடைந்தது. அவன் மிகவும் சோர்ந்து போனான். ஆண்டவரே, இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்பட்டான். ஆனால் கர்த்தர் ஏன் அதை சொன்னார் தெரியுமா? நான் சொன்ன இந்த காரணம் நன்மைக்காகவே, என்னுடைய நன்மைக்காகவே கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார். என்னுடைய நன்மைக்காகவே அவருடைய பரிசுத்தத்திலே நான் பங்குள்ளவனாய் மாறும்படிக்கு கர்த்தரனை சுவிச்சிக்கிற, வேற எதுக்கும் கிடையாது. அவருடைய பரிசுத்தத்திலே, so that I will be a partaker of his holiness. That is the reason why God is correcting me. இந்த காலை வேளையில உங்களுடைய இருதயத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சரி பண்ணுங்க. ஆண்டவரே, லார்ட் கரெக்ட் மீ, லார்ட் கரெக்ட் மீ, என்னை சரி பண்ணுங்க, என்னை ஒழுங்கு பண்ணுங்க. ஆண்டவரே, அது என்னுடைய நன்மைக்காகவே என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய நன்மைக்காக என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன். சுவாமி, ஐ நோ இட் இஸ் ஃபார் மை குட். நீர் ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டீர், அதற்காக உமக்கு நன்றி. யூ வில் நெவர் டூ மீ ஹார்ம் பிகாஸ் ஐ நோ யூ கேவ் யுவர் லைஃப் ஃபார் மீ. உங்களுடைய ஜீவனையே எனக்கு தந்தீரே, எனக்கு ஒரு நாளும் கேடு உண்டாக்க மாட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நீர் என்னை கரெக்ட் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை கரெக்ட் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி, உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிறதுனால எங்களை கரெக்ட் பண்ணுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. லார்ட் யூ கரெக்ட் அஸ் பிகாஸ் யூ லவ் அஸ், எங்களை நேசிக்கிறதுனால எங்களை சரி பண்ணுகிற தெய்வமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி எழுப்பி நிற்கலாம்.